கோவை மாவட்டம் மருதமலையில் புதிய உறுப்பினர் சேர்க்கை மற்றும் செயல் வீரர்கள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. கோவை வடக்கு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வடவள்ளி வீரகேரளம் உட்பட்ட பகுதிகளின் செயல் வீரர்கள் ஆலோசனைக் கூட்டத்திற்கு மாநகர் மாவட்ட செயலாளர் அம்மன் கே அர்ஜுனன் தலைமை தாங்கினார். கூட்டத்தில் விடிய அரசுக்கு எதிராக நடைபெறும் கண்டன ஆர்ப்பாட்டம் குறித்து ஆலோசனை வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் நமது அம்மா நாளிதழின் வெளியீட்டாளரும் புறநகர் தெற்கு மாவட்ட எம்ஜிஆர் இளைஞரணி செயலாளருமான வடவள்ளி சந்திரசேகர் மற்றும் சிங்காநல்லூர் எம்எல்ஏ ஜெயராம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் 10ஆம் வகுப்பில் முதல் மதிப்பெண் பெற்ற மாணவிக்கு அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் பாராட்டு தெரிவித்து ஊக்கத்தொகை வழங்கினார். வானவரெட்டி கிராமத்தைச் சேர்ந்த மஞ்சுளா என்ற மாணவி அரசு உயர்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பில் 500-485 மதிப்பெண்கள் பெற்று மாவட்டத்தில் முதலிடம் பிடித்தார். இதனையடுத்து அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் மா செந்தில்குமார் மாணவிக்கு அரசு உயர்நிலைப் பள்ளியில் பாராட்டு விழா நடத்தி ஊக்கத்தொகை வழங்கி கௌரவித்தார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட கல்வி அலுவலர், ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் உள்ளிட்டோர் பலர் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் திட்டக்குடியில் புதிய உறுப்பினர் சேர்க்கை முகாம் நடைபெற்றது. வதிஷ்டபுரம் நகர செயலாளர் ஆர் நீதிமன்னன் தலைமையில் நடைபெற்ற முகாமில் மேற்கு மாவட்ட அதிமுக செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான அருண்மொழி தேவன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். முகாமில் ஏராளமான இளம் பெண்கள் மற்றும் இளைஞர்கள் ஆர்வமுடன் தங்களை அதிமுகவில் இணைத்துக் கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டனர். நாகை அருகே அரசு தொடக்கப்பள்ளிக்கான புதிய சமையல் கூடத்தை சட்டமன்ற உறுப்பினர் ஓ எஸ் மணியன் திறந்து வைத்தார். தலை ஞாயிறு ஒன்றியம் ஆய்மூர் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளிக்கு சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து சுமார் 5 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டு புதிய சமையல் கூடம் கட்டப்பட்டு வந்தது. இதனை முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான ஓ எஸ் மணியன் ரிபன் வெட்டியும் குத்துவிளக்கு ஏற்றியும் திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் அதிமுக கிழக்கு ஒன்றிய செயலாளர் பாலசுப்ரமணியன், மேற்கு ஒன்றிய செயலாளர் தங்க சௌரிராஜன் உள்ளிட்ட அதிமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுக்கோட்டை அசோக் நகரில் உள்ள அதிமுக அலுவலகத்தில் புதிய உறுப்பினர் சேர்க்கைக்கான படிவம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதிய உறுப்பினர்களாக சேர்க்கப்பட்டவர்களின் படிவத்தினை முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கரிடம் பொறுப்பாளர்கள் வழங்கினார்கள். அப்போது அதிக உறுப்பினர்களை சேர்த்தவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி மலர் செண்டுகள் வழங்கப்பட்டு வாழ்த்துக்கள் தெரிவிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் மாவட்ட பொறுப்பாளர்கள் நகர தெற்கு பகுதி செயலாளர் எஸ்ஏஎஸ் சேட்டு என்ற அப்துல் ரஹ்மான், தெற்கு பகுதி செயலாளர் பாஸ்கர் உள்ளிட்ட ஏராளமான கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். அறங்காவலர்களை நியமிக்கும் அறிவிப்பானை மூலமாக கோயிலை அபகரிக்கும் முயற்சியினை திரும்ப பெறுமாறு அதிமுக கழக செயலாளர் அப்பு மாவட்ட வருவாய் அலுவலரிடம் மனு அளித்துள்ளார். அதில் வேலூர் கோட்டையில் அமைந்துள்ள ஸ்ரீ ஜலகண்டீஸ்வரர் கோயிலில் வரும் ஜூன் 25ஆம் தேதி கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் சம்பந்தமே இல்லாமல் கோயில் அறங்காவலர்களை நியமிக்க விடியா அரசின் இந்து அறநிலையத்துறை விளம்பரம் வெளியிட்டிருப்பது குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளதாகவும் கோயில் நிர்வாகத்தை சீர்குலைக்க முயற்சிப்பதாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இந்த அறங்காவலர் குழு வந்து உறுப்பினர்கள் போடப்படுகிறது, அதில் உறுப்பினர்கள் படிவங்கள் விண்ணப்பம் விண்ணப்பிக்கலாம் என்று போடப்பட்டுள்ளது. விசாரணை செய்து பார்த்தால் இங்கே இருக்கின்ற எம்பி பேர் எம்எல்ஏ பேரெல்லாம் போடவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டின் அடிப்படையில் அந்த கோயிலில் இவர்கள் வந்து பெயர் போடவில்லை என்ற காரணத்துக்காக இன்றைக்கு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி வந்து அந்த அறங்காவலர் குழு உறுப்பினர் போடப்படும் என்ற வேண்டு பத்திரிகையில் விளம்பரம் கொடுத்துருக்கிறார். இதே போன்ற அநாகரிகமான செயல்பாடுகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிற விடிய அரசு முதலமைச்சர் என்ன செய்து கொண்டிருக்கார் என்று தெரியவில்லை. அறங்காவல்துறை அதிகாரி டைரக்டர் என்ன செய்து கொண்டிருக்கார் என்று தெரியவில்லை. தூத்துக்குடி மாவட்டம் டூவிபுரத்தில் உள்ள மாவட்ட கழக அலுவலகத்தில் முன்னாள் அமைச்சர் எஸ் பி சண்முகநாதன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் குறித்த ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் பேசிய முன்னாள் அமைச்சர் எஸ் பி சண்முகநாதன், விடியா திமுக அரசை கண்டித்து அதிமுக சார்பில் நடைபெறும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பெருந்திரளான அதிமுகவினர் பங்கேற்க வேண்டும் என தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திமுக அமைச்சர் செந்தில் பாலாஜியை பதவி நீக்கம் செய்ய வலியுறுத்தி நடைபெற உள்ள கண்டன ஆர்ப்பாட்டம் குறித்து சென்னை தண்டையார்பேட்டையில் உள்ள மாவட்ட அலுவலகத்தில் அதிமுகவினர் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு மாவட்ட செயலாளர் ஆர் எஸ் ராஜேஷ் தலைமை தாங்கினார். அப்போது பேசிய அவர், விடிய ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு, நிர்வாக சீர்கேடு, பல்வேறு துறைகளில் ஊழல்கள் நடைபெற்று வருவதால் விரைவில் திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும் என தெரிவித்தார். நிகழ்ச்சியில் ஆர் கே நகர் மற்றும் பெரம்பூர் பகுதியைச் சேர்ந்த வட்ட கழக செயலாளர்கள், மகளிர் அணியினர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.
முன்னாள் முதலமைச்சர்கள் மற்றும் அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் குறித்து அவதூறு கருத்து தெரிவித்த அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமியை கைது செய்யக்கோரி டிஜிபி மற்றும் திருவள்ளூர் எஸ்பியிடம் அதிமுக சார்பில் புகார் அளிக்கப்பட்டது. யூடியூப் சேனலில் பேசிய அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி, புரட்சி தலைவி ஜெயலலிதா, பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி மற்றும் மாநிலங்களவை உறுப்பினர் சி வி சண்முகம் குறித்து அவதூறாக கருத்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக ரவீந்திரன் துரைசாமி மீது நடவடிக்கை எடுக்க கோரி தமிழக டிஜிபி, திருவள்ளூர் எஸ்பி, சைபர் கிரைம் மற்றும் பொன்னேரி காவல் நிலையத்தில் அதிமுக வழக்கறிஞர் பிரிவு சார்பாக புகார் அளிக்கப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே புதிய பள்ளி வகுப்பறை கட்டிடங்களை அதிமுக முன்னாள் அமைச்சர் சேவூர் எஸ் ராமச்சந்திரன் திறந்து வைத்தார். சம்புவராயநல்லூர் கிராமத்தில் உள்ள அரசு பள்ளியில் கூடுதல் வகுப்பறை கட்டிடம் அமைத்து தர வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்திருந்தனர். இதனையடுத்து அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து 18 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து கூடுதல் வகுப்பறை கட்டிடம் அமைக்கப்பட்டது. இந்நிலையில் புதிய வகுப்பறை கட்டிடங்களை முன்னாள் அமைச்சரும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினருமான சேவூர் எஸ் ராமச்சந்திரன் மாணவர்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தார். வேலூர் மாவட்டம் பள்ளிகொண்டா கந்தநேரி பகுதியில் திமுக அரசை கண்டித்து நாளை நடைபெறவுள்ள கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கான ஆலோசனைக் கூட்டம் அதிமுக புறநகர் மாவட்ட கழக செயலாளர் வேலழகன் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் புறநகர் மாவட்ட அவைத்தலைவர் சேட்டு, மாவட்ட துணை செயலாளர்கள் கஸ்பா மூர்த்தி, அமுதா சிவபிரகாஷம், பொருளாளர் காடை மூர்த்தி, நகர செயலாளர்கள் ஜே கே என் பழனி, சீனிவாசன், ஒன்றிய செயலாளர்கள் ராமு சிவா, சீனிவாசன், பிரபாகரன், ஆனந்தன், ராகவன் உள்ளிட்ட ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் நடைபெற்ற புகைப்பட கண்காட்சிகளை முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு திறந்து வைத்து பார்வையிட்டார். கோவில்பட்டி தனியார் திருமண மஹாலில் நடைபெற்ற மக்கள் நலத்திட்டங்கள், சர்வதேச யோகா தினம், சர்வதேச சிறுதானியங்கள் தினம் மற்றும் சுற்றுச்சூழலுக்கேற்ற வாழ்க்கை முறை தொடர்பாக புகைப்பட கண்காட்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதனை முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான கடம்பூர் ராஜு திறந்து வைத்தார். பின்னர் புகைப்பட கண்காட்சியை பார்வையிட்டு கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ் மற்றும் பரிசுத் தொகைகளை வழங்கினார். மயிலாடுதுறை மாவட்டம் கங்காதரபுரத்தில் அதிமுக மாவட்ட கழக செயலாளர் எஸ் பவுன்ராஜ் தலைமையில் புதிய உறுப்பினர் சேர்க்கை மற்றும் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் பூர்த்தி செய்யப்பட்ட உறுப்பினர் சேர்க்கை மற்றும் புதுப்பித்தல் படிவங்களை மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் எம்எல்ஏவுமான எஸ் பவுன்ராஜ் ஆய்வு செய்தார். அப்போது கழகத்தில் அதிக அளவு இளைஞர்களை இணைக்கவும், வீடு வீடாக சென்று உறுப்பினர் சேர்க்கையை அதிகப்படுத்தவும் அவர் ஆலோசனை வழங்கினார். இதில் ஒன்றிய கழக செயலாளர் இளங்கோவன், செயலாளர் வி ராமச்சந்திரன், அதிமுக ஒன்றிய குழு உறுப்பினர் எஸ் என் செழியன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் அதிமுக எம்எல்ஏ ஜெயக்குமார் தலைமையில் புதிய உறுப்பினர் சேர்க்கை குறித்த ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் முன்னாள் அமைச்சரும் மாவட்ட கழக செயலாளருமான கே சி கருப்பணன் கலந்து கொண்டார். அப்போது பேசிய அவர், கடந்த அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட ஒவ்வொரு திட்டங்கள் குறித்தும் பொதுமக்களுக்கு விளக்கி கூறி உறுப்பினர் சேர்க்கையை அதிகப்படுத்த கழக நிர்வாகிகளுக்கு ஆலோசனைகளை வழங்கினார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் பல்வேறு நலத்திட்ட பணிகளை முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு அடிக்கல் நாட்டி தொடங்கி வைத்தார். ஸ்ரீராம் நகர் பகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து 19,50,000 ரூபாய் மதிப்பீட்டில் புதிய நியாய விலை கடை அடிக்கல் நாட்டு விழா அதிமுக நகரமன்ற உறுப்பினர் சீனிவாசன் தலைமையில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜு அடிக்கல் நாட்டை பணிகளை தொடங்கி வைத்து பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் ஏராளமான கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனா்.